கச்சா எண்ணெய் விலை குறைந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை 3 ரூபாய் உயர்த்தி இருப்பதன் மூலம் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து 12 மாநில சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திருநாவுக்கரசர், இதேபோன்று தமிழக சட்டப்பேரவையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசை கண்டித்து அதிமுக அரசு பயப்படுவதாக விமர்சித்த காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர், மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களுடைய வருமானம் உயராத சூழலில் அவர்கள் தாங்கும் சக்திக்கும் மேற்பட்ட அளவிற்கு மேலும் மேலும் வரி உயர்வுகளை செய்வதும் விலைவாசி ஏற்றுவதும் பொதுமக்களுக்கு விரோதமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதையே மத்திய அரசு மத்திய அரசுடைய செயல்பாடு காட்டுகிறது. எனவே இந்த விலை உயர்வை உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்த பிறகும் இங்கு மட்டும் டீசல் பெட்ரோலை பீரியாடிக்கலாக அப்போதைக்கு அப்போது ஏற்றிக்கொண்டே இருப்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது.